எஃப்எம் 93.5ல டைம் பாஸ்ல நான் உங்க ஆர்ஜே சுபா டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்கூலா இருக்கட்டும் காலேஜா இருக்கட்டும், நாலேஜ் அப்படின்றது நம்ம எங்க இருந்து கேதர் பண்ணிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? சோ அப்படி இருக்கும் போது இன்னைக்கு எஸ்என்எஸ் பி ஸ்கூல்ல இருந்து மேடம் அபினியா அவர்கள் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்க போறாங்க. வணக்கம் மேம். சூரியன் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் எஸ்என்எஸ் பி ஸ்கூல் டைரக்டர் அபினியா பேசுறேன். சோ நம்ம இன்ஸ்டிடியூஷன் பத்தி சொல்லுங்க மேம். ஸ்பெசிபிக்கா எஸ்என்எஸ் பி ஸ்கூல்ல நாங்க எம்பிஏ ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா ரெண்டு டிகிரி ஆஃபர் பண்றோம். ஒன்னு MBA in design thinking and இன்னொன்னு MBA in business analytics. நம்ம இன்ஸ்டிடியூஷன்ல யூனிக்கான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா எதை சொல்லுவீங்க? சோ எஸ்என்எஸ்ல பி ஸ்பைன் படிக்கிறதுனால ஸ்டூடெண்ட்க்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. பேசிக்கலி எஸ்என்எஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் காலேஜ் இன் இந்தியா டு இம்ப்ளிமெண்ட் அண்ட் பேட்டன் டிசைன் திங்கிங் பேஸ்ட் கரிக்குலம். பி ஸ்பைன்ல எம்பியோட மேஜர் போக்கஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டிசைன் திங்கிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்க ஒரு வெல் ரவுண்டட் எஜுகேஷன் ஆஃபர் பண்றோம், தியோரிட்டிக்கல் நாலேஜ் வித் ரியல் வேர்ல்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எங்களோட கிளாஸ் ரூமோட யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் அப்ரோச் என்னன்னு பாத்தீங்கன்னா எங்களோட அகடமிக் ஷெட்யூல்ல இன் கிளாஸ் அண்ட் அவுட் கிளாஸ் ஒரு கான்செப்ட் இன்டெகிரேட் பண்ணிருக்கோம். வாரத்துல நாலு நாள் கிளாஸ் ரூம்ல என்கேஜ் ஆயிருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். நாலேஜ் கெயின் பண்றது, அதை அப்ளை பண்றது, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. வாரத்துல ஒரு நாள் அவுட் சைட் கிளாஸ் ரூம்காக டெடிகேட் பண்ணுவாங்க. அப்போ அவங்க வெளியே போய் ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட, பிசினஸஸ் கிட்ட, ஆர்கனைசேஷன்ஸோட டைரக்டா என்கேஜ் ஆகி இன்சைட் கெயின் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட என்டையர் டைம் அட் காலேஜ் அவங்க நிறைய ஆக்டிவிட்டீஸ் என்கேஜ் ஆகுவாங்க, லைக் டிசைன் திங்கிங் ஒர்க் ஷாப், பூட் கேம்ப், சிஇஓ இன்டர்வியூ, சிஎக்ஸ்ஓ கான்ஃபிளேவ், அவுட்பவுண்ட் ட்ரைனிங், சர்டிபிகேஷன் ப்ரோக்ராம், ஸ்டார்ட் அப் பயணம், இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் அவங்க என்கேஜ் ஆகுவாங்க, இன்க்ளூடிங் ஃபீல்டு ஒர்க், இன்டர்ன்ஷிப், ப்ராஜெக்ட் அந்த மாதிரி. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கிளாஸ் படிக்கும் போதே அந்த கோர்ஸ் ரிலேட்டட் கேஸ் ஸ்டடிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பா சேர்ந்து அனலைஸ் பண்ணுவாங்க, பிராக்டிகலான சொல்யூஷன்ஸ் டெவலப் பண்ணுவாங்க. இதை அச்சீவ் பண்றதுக்கு ஹார்வர்டோட கேஸ் ஸ்டடிஸ் கிளாஸ் ரூம் டிஸ்கஷன்ல நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி கிளாஸ் ரூம் என்வாயன்மெண்ட்லயே அவங்களுக்கு ஹார்வர்டோட சிமுலேஷன் ஆக்டிவிட்டிஸும் கொடுப்போம். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமான டெசிஷன் எப்படி எடுக்கிறது, ஒரு டீமோட எப்படி கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்றது, ஒரு கம்பெனியில ஸ்ட்ராட்டஜி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, ஒரு எப்படி டெவலப் பண்ணுவாங்கன்னு பிராக்டிக்கலா சொல்லி தருவோம். அந்த டெசிஷனோட இம்பாக்டும் எப்படி பிசினஸ்ல இருக்குன்றதையும் லேர்ன் பண்ணுவாங்க. அதை சார்ந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்க பிசினஸ் ஓனர்ஸ் கூட கன்சல்டன்டா ஒர்க் பண்ணுவாங்க வித் ஃபேக்கல்டியோட சூப்பர்விஷன். சிம்பிளா சொல்லணும்னா அவங்க MBA ல கெயின் பண்ற நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் ரியல் டைமாவும் இல்ல பிராக்டிக்கலா அப்ளை பண்றதுதான் நாங்க எக்ஸ்பீரியன்ஷியல் பிசினஸ் ப்ரோக்ராம்னு சொல்றோம். அண்ட் ஐ திங்க் தொடர்ந்து பேசலாம். மக்களை தொடர்ந்து கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்களோட சென்டர் ஆஃப் அப்ரோச்சா இருக்கும். இப்போ இருக்கிற என்ன பிசினஸ் எடுத்தாலும் டேட்டா ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்கு, டெசிஷன் மேக்கிங் ஆகட்டும் இல்ல ஒரு பிசினஸ் பிளானிங் ஆகட்டும். அப்போ ஒரு அடுத்த கேள்வியா என்ன மாதிரியான ட்ரைனிங்ஸ் எல்லாம் நம்ம SNS B ஸ்கூல் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் மேம்? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் அண்ட் என்கேஜ்மெண்ட் கேம்பஸ்ல தாண்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்க அவுட்பவுண்ட் ட்ரைனிங் கூட்டிட்டு போறோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சேலஞ்சிங் அண்ட் அன்ஃபேமிலியரான என்வாயன்மெண்ட்ல ட்ரைனிங் கொடுப்போம். ஆக்சுவலி இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ல மட்டும் இல்லாம அதை தாண்டி அவங்கள புஷ் பண்றதுக்கும் அவங்களோட ரெசிலியன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் நாங்க இதை பண்றோம். ஸ்டார்ட் அப் பயணம்னு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 1 week சிஇஓஸோட டிராவல் பண்ண வைப்போம் நாங்க. அப்போ நிறைய ஹப்ஸ் விசிட் பண்ணுவாங்க, நிறைய இன்சைட்ஸ் கேதர் பண்ணுவாங்க. எதுக்காகனா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஓன் வெஞ்சரை ஸ்டார்ட் பண்றதுக்காக. இது மட்டும் இல்லாம லைக் வி ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் ஒர்க் வைல் யூ ஒர்க் அண்ட் பிளே வைல் யூ பிளே. அண்ட் பி ஸ்பைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா கேம்பஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட் டேலண்ட் அண்ட் ஆக்டிவிட்டி சென்டருக்கு ஆக்சஸ் இருக்கு. அந்த ஆக்டிவிட்டி சென்டர்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேர்ல்ட் கிளாஸ் இன்டோர் கிரிக்கெட் பிச், கோ ஒர்க்கிங் ஸ்பேஸ், ஆர்ட் ஸ்டுடியோ, டான்ஸ் ஃப்ளோர், மியூசிக் ஸ்டுடியோ, தியேட்டர், ஸ்விம்மிங் பூல் அண்ட் 2 floors ஜிம் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஆக்சஸ் பண்ணி தே ஆக்சுவலி ஹாவ் அ குட் டைம் அட் த கேம்பஸ்.